நண்பர்களுக்கு வணக்கம். உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களையும் அனுபவித்து விட வேண்டும் என்று எண்ணுகிற மனிதர்களாக இருந்தாலும், அடுத்த வேளை உணவுக்காக கஷ்டப்படுகிற மனிதர்களாக இருந்தாலும், இந்த இருவருக்குமே அடிப்படை தேவை என்ன? உண்மையில் உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களையும் ஒரு மனிதனாக அனுபவித்து விட முடியுமா? வாருங்கள், சங்க இலக்கியம் இந்த உலகிற்கு என்ன தத்துவத்தை சொல்கிறது, அடிப்படையான அந்த அழகான தத்துவம் என்ன நம்ம பார்க்கலாம். உலகை ஒரு குடைக்கு கீழ் ஆளுகின்ற மாபெரும் அரசனாக இருந்தாலும், அடுத்த வேளை உணவுக்காக வேட்டையாடி கொண்டே இருக்கிற இரவும் பகலும் உணவை தேடி அழுகிற எளிய மனிதனாக இருந்தாலும், இவர்கள் இருவருக்குமே அடிப்படை தேவைங்கிறது ரெண்டே ரெண்டு விஷயந்தான். ஒன்று உணவு, ரெண்டு உடை. அந்த உணவுலையும் எவ்வளவு நாள் பசியில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பசியில் இருந்தாலும், நாளையளவு உணவு, அதாவது அரைச்சான் வயிறு உணவு அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோமே, அந்த நாளையளவு உணவை விட ஒரு மனிதன் அதிகமாக உண்டு விட முடியாது. உண்பது நாழி, உடுப்பது இரண்டே. மானத்திற்காக மேலாடை கீழாடை என்கிற இரண்டு ஆடை. அப்போ அடிப்படை உணவு, சிறிதளவு உணவு, மானத்திற்காக இரண்டு சிறிய உடைகள், இவைதானே மாபெரும் மன்னனுக்கும் எளிய மனிதனுக்குமான தேவை. இதை உணராமல் கோடி கோடியான அளவில்லாத செல்வங்களை குவித்து வைத்தாலும், இன்பங்களையெல்லாம் துய்க்க வேண்டும் என நினைத்தாலும், நிச்சயமாக அவையெல்லாம் நாம் துய்ப்பதிலிருந்து, அதாவது நாம் அனுபவிப்பதிலிருந்து நிச்சயமாக தப்பிவிடும். இதனையே சங்க இலக்கியத்தில் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் அருமையாக ஒரு பாடலில், புறநானூற்று பாடலில் பதிவு செய்கிறார். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும், நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும், உண்பது நாழி உடுப்பது இரண்டே, பிறவும் எல்லாம் ஊறக்குமே. அதனால் செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன படவே. அதனால் இந்த பாடலினுடைய மைய செய்தி, அடிப்படையான செய்தி, எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அந்த செல்வங்களையெல்லாம் நாம் முழுமையாக அனுபவித்து விட முடியாது. எளிய மனிதனுக்கும் அரசனுக்கும் உணவு உடை இவைதான் அடிப்படை தேவை. அதனால் நமது செல்வத்தை மற்றவர்களுக்கு ஈதலே நமது அடிப்படை கடமையாகும். வணக்கம், நன்றி.